வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி ஒன்றில் ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ பி மற்றும் சி மூன்று கணங்களை கொடுத்துருக்காங்க எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்கு மூணு இருக்குது ஒவ்வொன்றா நம்ம சரிபார்க்கலாம் அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் ஏபின்ற கணம் கன கட்டமைப்பு முறையில் இருக்குது இதை நம்ம பட்டியல் முறைக்கு நம்ம முதல்ல மாற்றணும் மாற்றலாமா பாருங்க முதல்ல ஏன்ற கணம் பட்டியல் முறைக்கு நம்ம மாற்ற போகிறோம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூனா முழு எண் ஹோல் நம்பர் சரியா எக்ஸ் லெஸ் இரண்டு இந்த முழு எண் எதில் ஆரம்பிக்கும்னா ஜீரோவில் ஆரம்பிக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு போயிடு நமக்கு எப்படி இருக்கணும் ரெண்டை விட கம்மியாக இருக்கணும் அப்போ ரெண்டை விட சிறிய முழு எண் என்ன ஜீரோவும் ஒன்றும் மட்டும்தான் எடுத்து எழுதிக்கலாமா அப்போ ஏன்ற கணத்தில் ஜீரோ ஒன்று மட்டும்தான் அடுத்தது பீன்ற கணத்தை பாருங்கள் பீன்ற கணம் என்ன இருக்குது எக்ஸ் பிலாங்ஸ் டு எண் எண்ணுன்னா இயல் நம்பர் இயல் எண்கள் எதுலேருந்து எதுக்குள்ள ஒன்றுலேருந்து நாலுக்குள்ள ஒன்று வராது நாலு வரும் அப்போ இயல் எண் எதில் ஆரம்பிக்கும் ஒன்றில் ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இப்படி போய்கிட்டே இருக்கும் பாருங்க நாலு வரும் நாலு வரும் மூணு வரும் ரெண்டு வரும் ஒன்று வராது எனங்க என்ன இல்லை கோடு இல்லை லெஸ் தேன் கோடு இல்லை அதனால் என்ன வராது ஒன்றும் வராது இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டூ ஈக்குவல் இருக்கா அதனால் நாலு வரும் அப்போ என்ன வரும் பாருங்கள் இரண்டு மூன்று நான்கு அதுக்கடுத்தது சீன்ற கண்ணா அவங்களே கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்துட்டாங்க நேரடியாக கொடுத்துட்டாங்க பட்டியல் முறையில் கொடுத்துட்டாங்க முடிஞ்சுது இப்போ நம்ம முதல் கணக்கு ஆரம்பிக்கலாமா முதல் இது என்ன பாருங்கள் முதல் இது A cross B சேர்ப்பு C equal to ஏ cross பி சேர்ப்பு A cross C. இதை சரி பார்க்கணும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இடது பக்கம் இடது பக்கத்தில் முதல்ல ப்ராக்கெட்ஸ் ப்ராக்கெட் என்ன இருக்குது பாருங்க? B சேர்ப்பு C. பியில் என்ன இருக்கு 2, 3, 4, சேர்ப்பு சியில் என்ன இருக்கு 3, 5. சேர்ப்பு அப்படின்னா இந்த ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரே இதாக மாற்றி எழுதணும் ஒன்றா சேர்த்து எழுதணும் சேர்க்கலாமா பாருங்கள் ரெண்டு மூணு பாருங்கள் இங்கே இருக்கு இங்கே ரெண்டு தடவை இருக்குது ஆனால் எத்தனை தடவை எழுதணும் ஒரே ஒரு தடவை தான் எழுதணும் அதுக்கு அடுத்தது நாலு அதுக்கு அடுத்தது ஐந்து ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒன்றா சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதிவிட்டோம் மூணு மட்டும் ரெண்டு தடவை இருந்துச்சு ஆனால் எத்தனை தடவை எழுதணும் ஒரு தடவை தான் எழுதணும் இந்த கண அடைப்பு இருக்குது இல்லையா இதுக்குள்ளே ஒவ்வொரு உறுப்பும் ஒரு தடவை மட்டும்தான் இருக்கணும் இப்போ இடது பக்கம் முழுசாக பார்க்கலாமா என்ன இருக்கு ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏன்ற கணம் இங்கே இருக்கு எடுத்து எழுதுங்க என்ன இருக்கு ஜீரோ கமா ஒன்னு கிராஸ் பி சேர்ப்பு சிங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இரண்டு கமா மூன்று கமா நான்கு கமா ஐந்து சரியா இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும் கார்டீசியன் பெருக்கல் எடுக்கலாமா ஜீரோ எடுத்துக்கிட்டு என்ன எழுதணும் ஜீரோ கமா இரண்டு ஜீரோ கமா மூணு ஜீரோ கமா நாலு ஜீரோ கமா ஐந்து எழுதலாம்மா பாருங்க கமா இரண்டு ஜீரோ கமா மூன்று ஜீரோ கமா நான்கு ஜீரோ கமா ஐந்து அதுக்கு அடுத்து ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா நாலு ஒன்று கமா ஐந்து ஒன்று கமா இரண்டு ஒன்று கமா மூன்று ஒன்றுக்கமா நான்கு ஒன்றுக்கமா ஐந்து முடிச்சிட்டோமா இதான் என்னது முதல் இது இடது பக்கத்தோட ஆன்சர் இப்போது வலது பக்கத்துக்கு போகலாமா வலது பக்கத்தில் பாருங்க என்ன இருக்கு ப்ராக்கெட்ஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் ரெண்டுங்க சேர்ப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஏக்கும் பிக்கும் என்னது கார்டீஷியன் பெருக்கள் எடுக்க போகிறோம் ஏன்ற கணத்தில் என்ன இருக்குது ஜீரோ ஒன்று இருக்குது கிராஸ் பீன்ற கணத்தில் என்ன இருக்குது இரண்டு மூன்று நான்கு மட்டும் இருக்குது சரியா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு கார்டீஷியன் பெருக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டு ஜீரோ ஜீரோக்கமாக ரெண்டு ஜீரோ ஜீரோக்கம்மா மூணு ஜீரோ ஜீரோக்கமாக நாலு எழுதிக்கலாமா ஜீரோ ஜீரோக்கமாக இரண்டு ஜீரோ ஜீரோக்கமாக மூன்று ஜீரோ ஜீரோக்கமாக நான்கு இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு அம்மா ரெண்டு ஒன்றுக்கம்மா மூணு ஒன்னுக்கம்மா நாலு எழுதலாமா ஒன்றுக்கமா இரண்டு ஒன்றுக்கமா மூன்று ஒன்றுக்கமா நான்கு சரியா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் சி ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ பாருங்க ஏ கணத்தில் என்ன இருக்கு ஜீரோவும் ஒன்று இருக்கு கிராஸ் சீன்ற கணத்தில் என்ன இருக்கு மூணும் ஐந்தும் இருக்கு இப்போ பாருங்க கார்டிஷியன் பெருக்கில் எடுக்கலாமா எப்படி எடுக்கணும் ஜீரோ எடுத்துக்கிட்டு ஜீரோ ஜீரோக்கமா மூணு ஜீரோ ஜீரோக்கமா ஐந்து எழுதலாமா ஜீரோக்கமா மூணு ஜீரோ கம்மா ஐந்து அடுத்து என்ன செய்யணும் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா ஐந்து ஒன்று கமா மூன்று ஒன்று ஒன்றுக்கமா ஐந்து சரியா என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கிராஸ் ரெண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ ஈக்குவல் டு சேர்ப்பு இங்க இருக்கு பாருங்க ஏ கிராஸ் பி இங்க இருக்கு ஏ கிராஸ் இங்க இருக்கு நம்ம சேர்த்து எழுதணும் சேத்து எழுதலாமா இப்போ பாருங்க கம்மா ரெண்டு முதல்ல எழுதிலாமா ஜீரோக்கமா இரண்டு இதை எழுதிட்டோம் இப்போ பாருங்கள் ஜீரோக்கமாக மூணு எழுதிடுவோம் வரிசையை எழுதுவோம் ஜீரோக்கமாக மூணு அதுக்கடுத்து ஜீரோ ஒன்று இங்கே இருக்க ரெண்டு தடவை இருக்குது ஒரு தடவை எழுதுனா போதும் அதுக்கடுத்து ஜீரோ ஜீரோக்கமாக நான்கு ஜீரோ ஜீரோக்கமாக நான்கு அதுக்கடுத்து ஜீரோக்கமாக ஐந்து ஜீரோ ஜீரோக்கமாக ஐந்து அதுக்கடுத்து ஒன்றில் ஆரம்பிக்கிறது பாருங்கள் ஒன்றுக்கமாக இரண்டு ஒன்றுக்கமாக இரண்டு அதுக்கடுத்து ஒன்றுக்கமாக மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஒரு தடவை எழுதுனா போதும் ஒன்றுக்கமாக மூன்று அதுக்கடுத்தது ஒன்றுக்கமாக நான்கு ஒன்றுக்கமாக நான்கு அதுக்கடுத்தது ஒன்றுக்கமாக ஐந்து சரியா இதான் என்னது நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர் பாருங்க சமாக இருக்க பாருங்கள் ஜீரோக்கம்மா ரெண்டு ஜீரோக்கமாக மூணு ஜீரோ கமா நாலு ஜீரோக்கமாக அஞ்சு ஜீரோக்கமாக ரெண்டு ஜீரோ ஜீரோக்கமாக மூணு ஜீரோ கமா நாலு ஜீரோக்கமாக ஐந்து ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கம்மா ஐந்து ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கமாக ஐந்து சமமாக இருக்குது கீழே எழுதி இல்லாமா ஃபோர் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து அந்த சமன்பாட்டுக்குள்ளே அந்த ஃபார்முலா அதை அப்படியே எடுத்து எழுதணும் எழுதுனா தான் உங்களுக்கு முழு மார்க் கிடைக்கும் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது சரிபார்க்க பட்டது சரியா முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இந்த சமன்பாட்டை நம்ம சரிபார்க்கணும் முதல்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல ப்ராக்கெட்ஸ் பிராக்கெட்ல என்ன இருக்குது இடது பக்கத்தில் பி வெட்டு சி இருக்குது கணத்துல கணத்தில் எடுத்து எழுதுங்க இரண்டு மூன்று நான்கு வெட்டு சீன்ற கணத்துல என்ன இருக்குது மூன்று ஐந்து எடுத்து எழுதிட்டோமா பாருங்க வெட்டு அப்படின்னா இந்த ரெண்டு கணத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடியது ரெண்டு கணத்துலையுமே இருக்கணும் பாருங்கள் மூணு தான் இந்த ரெண்டு கணத்தில் இருக்குது ரெண்டு நாலு முதல் கணத்தில் மட்டும்தான் இருக்குது ஐந்து ரெண்டு ரெண்டாவது கணத்தில் மட்டும்தான் இருக்குது வெட்டு அப்படின்னா ரெண்டு கணத்துலையுமே இருக்கணும் ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு மூணு மட்டும்தான் அப்போ மூணு இதான் என்னது பி வெட்டு சி இப்போது இடது பக்கம் முழுசா கண்டுபிடிச்சிடலாமா ஏ க்ராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏன்ற கணம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்று கிராஸ் பி வெட்டிஸ் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் மூணு இது ரெண்டுக்கும் கார்டீஷியன் பெருக்கள் எடுக்க போகிறோம் எடுக்கலாமா எப்போயும் போல் ஈஸியாக இடத்துல பாருங்கள் ஜீரோ ஜீரோக்கமாக மூணு ஜீரோ ஜீரோக்கமாக மூணு அதுக்கு அடுத்தது ஒன்றுக்கமாக மூன்று ஒன்றுக்கமாக மூன்று இதான் என்னது நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர் மூணாவது ஆன்சர் சரியா அடுத்தது வலது பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டு ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாமா ரைட் ஹேண்ட் சைடில் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி ஏன்ற கணத்தில் என்ன இருக்குது ஜீரோவும் ஒன்று இருக்குது கிராஸ் பின்ற கணத்தில் என்ன இருக்குது இரண்டு மூன்று நான்கு இருக்குது இப்போது நம்ம என்ன செய்யலாம் கார்டிஷியம் பெருக்கல் எப்படி எடுக்கணும் முதல்ல ஜீரோக்கம்மா ரெண்டு ஜீரோக்கம்மா மூணு ஜீரோக்கம்மா நாலு எழுதி ஜீரோ ஜீரோக்கம்மா ரெண்டு 0,3 மூணு ஜீரோக்கமாக நாலு அதுக்கு அடுத்த ஒன்று ஆரம்பிக்கணும் ஒன்றுக்கம்மா ரெண்டு ஒன்றுக்கம்மா மூணு ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கமாக இரண்டு ஒன்றுக்கமாக மூன்று ஒன்றுக்கமாக நான்கு சரியா அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கலாமா ஏ க்ராஸ் சி முதல்ல ஏன்ற கணத்தை எடுத்து எழுதுவோம் ஜீரோவும் ஒன்று இருக்குது க்ராஸ் சீன்ற கணத்தில் மூன்றும் ஐந்தும் இருக்குது

ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா வெட்டு அப்படின்னா பொதுவானது பாருங்க ஏ கிராஸ் பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ கிராஸ் இங்கே கண்டுபிடி ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது பாருங்கள் ஜீரோக்கமாக ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை வராது அப்போ ஜீரோக்கமாக மூணு வரும் ரெண்டுலேயுமே இருக்குது எழுதிக்கலாமா ஜீரோக்கமாக மூன்று அடுத்தது ஜீரோக்கமாக நாலு வராது இங்கே மட்டும்தான் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒன்றுக்கமாக ரெண்டு பாருங்கள் இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே இல்லை வராது அதுக்கடுத்தது ஒன்றுக்கம்மா மூணு பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போது ஒன்றுக்கம்மா மூணு வரும் அதுக்கடுத்தது ஒன்றுக்கமாக நாலு வராது அப்போது இந்த ஏ க்ராஸ் பிலையும் ஏ கிராஸ்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன ஜீரோ கம்மா மூணு ஒன்றுக்கம்மா மூணு தான் அதை மட்டும் எடுத்து எழுதிட்டோம் இதாக என்னது நமக்கு தேவையான நாலாவது ஆன்சர் அப்போது நாலு மற்றும் ஐந்திலிருந்து பாருங்கள் ரெண்டு சமமாக இருக்குது இல்லையா நான்கு மற்றும் ஐந்திலிருந்து எது சரிபார்க்கப்பட்டது அந்த ஃபார்ம்லா அப்படியே எழுதுங்க என்ன ஃபார்ம்லா ஏ கிராஸ் பி விட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி விட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது பட்டது சரியா ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது மூணாவது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏ சேர்ப்பு பி கிராசி ஈக்குவல் டு ஏ கிராசி சேர்ப்பு பி கிராசி இதை நம்ம சரிபார்க்கணும் முதல்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஏ மதிய மரியாதை கணம் என்ன ஜீரோக்கமாக ஒன்று சேர்ப்பு பி இரண்டு மூன்று நான்கு சேர்ப்பு அப்படின்னா இந்த ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒன்றா எழுதணும் எழுதி இல்லாமல் பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதியாச்சா இதான் என்னது ஏ சேர்ப்பு பி இப்போது இடது பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் என்ன இருக்குது ஏ சேர்ப்பு பி க்ராஸ் சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பை பி இங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு க்ராஸ் சி பாருங்க இங்கே இருக்குது மூன்று கமா ஐந்து சரியா இதுக்கு இப்போ நம்ம கார்டீஷியன் பெருக்கல் எடுக்கணும் எடுக்கலாம்மா ஈக்குவல் டு எதில் ஆரம்பிக்கணும் ஜீரோவில் ஆரம்பிக்கணும் பாருங்கள் ஜீரோக்கமாக மூணு ஜீரோ 0,3 ஐந்து மூன்று கமா ஐந்து அதுக்கடுத்து ஒன்றில் ஆரம்பிக்கணும் ஒன்று கமா மூன்று ஒன்று கமா ஐந்து ஒன்று கமா மூன்று ஒன்று கமா ஐந்து அதுக்கடுத்து ரெண்டில் ஆரம்பிக்கணும் ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா ஐந்து இரண்டு கமா மூன்று இரண்டு கமா ஐந்து அதுக்கடுத்து மூணில் ஆரம்பிக்கணும் இல்லையா மூணு கமா மூணு மூன்று கமா ஐந்து மூன்று கமா மூன்று மூன்று கமா ஐந்து அதுக்கு அடுத்தது நாளில் ஆரம்பிக்கும் பாருங்கள் கமா மூன்று நான்கு கமா ஐந்து நான்கு கமா மூன்று நான்கு கமா ஐந்து இதான் என்னது இடது பக்கம் அதாவது ஐந்தாவது விடை நம்ம ஒரே இதில் தான் இருக்கும் அதனால் வரிசையாக இந்த சவுண்ட் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் வலது பக்கம் ரைட்டு ஹேண்ட் சைட் வலது பக்கத்தில் முதல் பிராக்கெட் ஏகு சிக்கும் கார்டீசியன் பெருக்கல் எடுக்கலாமா ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏன்ற கணத்தில் என்ன இருக்கு ஜீரோவும் ஒன்று இருக்குது க்ராஸ் சீன்ற கணத்தில் என்ன இருக்குது மூணும் ஐந்தும் இருக்குது கார்டீஷியன் பெருக்கள் எடுக்கலாமா பாருங்கள் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜீரோ ஜீரோக்கமாக மூணு ஜீரோ ஜீரோக்கமாக ஐந்து ஜீரோ ஜீரோக்கமாக மூன்று ஜீரோ ஜீரோக்கமாக ஐந்து அதுக்கு அடுத்தது ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று ஒன்றுக்கமாக ஐந்து ஒன்று ஒன்றுக்கமாக மூன்று ஒன்று ஒன்றுக்கமாக ஐந்து முடிச்சிட்டோமா அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது பி கிராஸ் முதல்ல பீன்ற கணத்தை எடுத்து எழுதுங்க பீன்ற கணத்தில் இரண்டு மூன்று நான்கு இந்த உறுப்புகள் இருக்குது கிராஸ் சீன்ற கணத்தில் மூன்றும் ஐந்தும் இருக்குது இதுக்கு நம்ம கார்டீசியன் பெருக்கள் எடுக்க போகிறோம் எடுக்கலாமா எதில் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு கமா மூன்று இரண்டு கமா ஐந்து எழுதிக்கலாமா இரண்டு கமா மூன்று இரண்டு கமா ஐந்து அதுக்கடுத்தது மூணில் ஸ்டார்ட் பண்ணோம் மூணு மூணுக்கமாக மூன்று மூன்று கமாக ஐந்து மூன்று கமா மூன்று மூன்று கமா ஐந்து அதுக்கு அடுத்தது நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான்கு கமாக மூன்று நான்கு கமாக ஐந்து நான்கு கமாக மூன்று நான்கு கமா ஐந்து சரியா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ க்ராசி கண்டுபிடிச்சிட்டோம் பி கிராசி கண்டுபிடிச்சோம் ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் ஏ க்ரா சி ஏ கிராஸ் சி சேர்ப்பு பிக்ராஸ் சி இங்கே இருக்குது பாருங்க இதுதான் ஏ கிராஸ் சி இது வந்து பிக்ராஸ் ரெண்டும் சேர்த்து எழுத போகிறோம் எழுதலாமா முதல்ல எதில் ஆரம்பிக்கலாம் ஜீரோவில் ஆரம்பிக்கிறது அப்படி எழுதுங்க ஜீரோக்கம்மா மூணு அதுக்கடுத்தது ஜீரோக்கம்மா ஐந்து அதுக்கடுத்தது ஒன்றுக்கமாக மூன்று அதுக்கடுத்தது ஒன்று கமா ஐந்து இது எல்லாம் எழுதுருமா அப்போ இதை அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதுதான் இரண்டு கமா மூன்று இரண்டு கமா ஐந்து அதுக்கடுத்தது மூன்று கமா மூன்று மூன்று கமா ஐந்து நான்கு கமா மூன்று நான்கு கமா ஐந்து சரியா இதை என்னது நமக்கு தேவையான ஆறாவது ஆன்சர் இப்போ பாருங்கள் இடது பக்கத்தோட மதிப்பு இந்த ஐந்தாவது ஆன்சரும் வலது பக்கத்தோட மதிப்பு ஆறாவது சமமாக இருக்கா பாருங்க ஜீரோக்கமாக மூணு அதுக்கு அடுத்தது ஜீரோ ஜீரோக்கமாக ஐந்து ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக ஐந்து இரண்டு இரண்டுக்கமாக மூன்று இரண்டு இரண்டுக்கமாக ஐந்து மூணு மூணுக்கமாக மூணு மூணு மூணுக்கமாக ஐந்து நாலு நாலுக்கமாக மூணு நாலு நாலுக்கமாக ரெண்டும் சமமாக இருக்குது அப்போ எதுலிருந்து ஐந்து மற்றும் ஆறிலிருந்து ஐந்து மற்றும் ஆறில் இருந்து அந்த ஃபார்மில் அந்த இது கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எடுத்து எழுதுங்க என்னது ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பிக்ராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது சரிபார்க்கப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி